நடிகர் சங்கத்திற்கு சொந்தமாய் கட்டிடம் கட்டியே தீர்வேன் என்று போன முறை சங்க தேர்தலில் களமிறங்கிய விஷால் நடிகர் சங்கத்தை கைப்பற்றி அதன் பின்னர் தயாரிப்பாளர் சங்கத்திலும் கால் பதித்தலெல்லாம் வரலாறுதான். விஷாலின் வாக்குறுதிகளை நம்பி மொத்த நலிவடைந்த நாடக கலைஞர்களும் நடிகர் சங்கத்தில் பெரிய மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தனர். தயாரிப்பாளர் சங்கத்திலும் விஷால் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார் என்று நம்பியிருந்தார்கள். இரண்டு சங்கங்களையும் அப்படியே அந்தரத்தில் விட்டுவிட்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் விஷால் ஈடுபட்டதெல்லாம் காலத்தின் கொடுமை. சங்கத்துக்கு ஆட்கள் இம்முறை பிளவுபட்டு தேர்தலுக்கு தயாராகி மல்லுக்கு நிற்கிறார்கள். இந்நிலையில் இம்மாதம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் பெரிதும் எதுவும் ஆர்வம் காட்டாமல் இருக்கையில் விஷால் நேற்று வெளியிட்டுள்ள வீடியோவில் சரத்குமார் செயல்பாடுகள் சரியில்லை என்று வம்பு கிழித்துள்ளார். விஷாலுக்கு எதிராக காலையில் வரலட்சுமி பொங்கி எழுந்து அறிக்கை வெளியிட்ட நிலையில் தற்பொழுது ராதிகா இன்னும் ஒரு படி அதிகமாகவே விஷாலை நோக்கி கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். டாப் தமிழ் நியூஸ் வாசகர்களுக்காக ராதிகா சரத்குமாரின் அறிக்கை அப்படியே. அதில் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலை முன்னிட்டு பாண்டவர் அணியினர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். சரத்குமார் தலைவராக இருந்தபொழுது எதையும் செய்யவில்லை என்றும் சங்கத்தில் முறைகேடாக செயல்பட்டார்கள் என்றும் 3.5 ஆண்டுகளுக்கு முன்பு கூறிய பழைய பல்லவியை வெட்கமே இல்லாமல் மீண்டும் வெளியிட்டுள்ளது பிச்சைக்காரன் பாந்தி எடுத்த மாதிரியே வேடிக்கையாக இருக்கிறது. விஷால் ரெட்டி அவர்களே, நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளை இதுவரை நிரூபித்தீர்களா? நீங்கள் கொடுத்த புகார்கள் விசாரணையில் இருக்கும் பொழுது முன்பு சொன்ன பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் உண்மையாகிவிடுமா? உங்கள் முதுகில் 1000 அழுக்கு மூட்டைகள் இருக்கும் பொழுது சரத்குமார் பற்றி பேச உங்களுக்கு கூச்சமே இல்லையா? படம் தயாரிப்பாளர் சங்கத்தின் பணத்தை எல்லாம் காலி செய்துவிட்டு கோர்ட் வாசலில் நிற்கிறீர்களே, நீங்கள் நீதிமான் மாதிரி வீடியோ வெளியிட கொஞ்சமாவது அருகதை உண்டா? இன்றைய தலைவர் நாசர் எதை கேட்டாலும் அப்படியே இது எனக்கு தெரியாமல் நடந்துவிட்டது என்று வழக்கம் போல் ஓடி ஒளிந்து கொள்வீர்கள். இப்படி நீங்கள் பிரிவினை பேசி செயல்பட்டு வருவது நடிகர் சங்கத்தை ஒற்றுமைப்படுத்தவோ நலிந்த கலைஞர்களுக்கு நல்லது செய்யவோ ஒருபொழுதும் உதவாது. இனியாவது அடக்கத்தோடு செயல்பட முயலுங்கள். இவ்வாறு நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார்.